மலையனூர் அங்காளம்மன் திருக்கோயிலில் இன்று மாசி பெருவிழா முக்கிய விழாவான திருத்தேர் வடம் பிடித்தல் நடைபெற உள்ளது. கடந்த 15 நாட்களுக்கு மேலாக இந்த தேரை செய்யும் பணியில் திருக்கோயில் பூசாரிகள் ஈடுபட்டிருந்தனர். நேற்று கூட முழு வடிவம் பெறாமல் கீத்து கட்டும் பணிதான் நடைபெற்று வந்தது. பக்தர்கள் இழுப்பதற்காக சங்கிலி, அந்த கீத்துக்களை அமைத்துதான் அந்த தேரை அமைப்பார்கள். இந்த தேரை வந்து பாடைத்தேர் என்று அழைக்கப்படும். அதாவது எவ்வாறு இந்த தேர் பச்சை மரத்தில் கட்டப்படுகிறதோ, தேர் முடிந்ததும் மீண்டும் கட்டியவாறே பிரித்து எடுத்து விடுவார்கள். ஆண்டுதோறும் ஒரு புதிய தேர் செய்வது தான் இங்கே வழக்கம். சிவனுக்கு பிரம்மாதி தோஷத்தை மயான சூறையில் அங்காள பரமேஸ்வரி நீக்கியதால் அவளை சாந்தப்படுத்தவே இந்த திருத்தேர் ஓட்டம் இந்த 13 நாட்கள் திருவிழாவும் கூட. கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த திருவிழாவானது சக்தி கரகம், மயான கொள்ளை, அதனைத் தொடர்ந்து தீமிதி திருவிழா, இன்று திருத்தேர் வடம்பிடித்தல் விழா நடைபெற உள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதியிலிருந்து வருவார்கள். அவ்வாறு இன்று பக்தர்கள் அம்மையை நோக்கி என்ன வேண்டினாலும் அது நிறைவேறும் என்பது ஐதீகம். ஏனென்றால் அங்காள பரமேஸ்வரி, வியாபாரிகள், முனிவர், ரிஷிகள் தேரில் அமர்ந்து இருப்பதால் அவர்கள் பூர்ண சந்தோஷமாக இருப்பதால் கிடைக்கும். மாறாமரணி செய்திருவோம் மதியம் மதியமையாகும் மக்கள் ஆனா துயரமெல்லாம் போற்றிடுவாய் எங்கள் ஆதியாலங்கானித்தாயுமே. உத்தேச காலமுன் பாதார வெந்தமதை எண்ணி துதிக்கருவார் இளவர் பங்கிலேசகாந்திய காலமும்